காட்சிகள் என்று சொல்லக்கூடிய கிருமி நாசினியை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து அவங்க வந்து வார் ஃபுட்டிங் எஃபோர்ட்டில் வந்து அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் பணியை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக மக்கள் அதிகமாக கூடக்கூடிய கோயம்பேடு மார்க்கெட்டு சந்தைகள் போன்ற இடங்களில் வந்து ஃபயர் சர்வீஸுடைய பணி வந்து இன்றைக்கு முதலமைச்சர் தலைவையில் மிகப்பெரிய பணியாக இந்த பணி அமைந்திருக்கிறது. தீயணைப்பு மீட்புத் துணையினுடைய சார்பில் மருத்துவமனைகளில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, ஏற்கனவே வந்து நம்முடைய பாசிட்டிவ் கேஸ் இருக்கக்கூடிய ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, அதே போல் கீழ்ப்பாக்கு அரசு மருத்துவமனை, ஒரு 8 மாடி உயரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசு ஓமாந்துறை எக்ஸ்க்ளூசிவ் முதலமைச்சர் நேரிலே வந்து ஆய்வு செய்த அந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரத்யோக மருத்துவமனையான ஓமாந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் எல்லாம் தீயணைப்பு மீட்புத் துறை வந்து இந்த 150 feet உயரம் உள்ள 150 அடி உயரம் உள்ள அந்த ஸ்கை லிஃப்ட் என்ற இந்த அதிநவீன வாகனங்களை பயன்படுத்தி ஒட்டு மொத்தமாக வந்து அந்த சோடியம் ஹைப்போக்ளோரின் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ளீச்சிங் பவுடர் சொல்யூஷனை வந்து அடிக்கிறப்ப, ஏன்னா ஹாஸ்பிட்டல் வந்து இட் மேபி ஆம்பிளிஃபயர், ஏன்னா எல்லாரும் மருத்துவமனைக்கு இன்றைக்கி வர்றாங்க. ஸோ மருத்துவமனைக்கு வர்றப்ப அங்கேருந்து யாருக்கும் ஒருத்தருக்கு ஏன்னா பாசிட்டிவ் கேசஸும் மருத்துவமனையில் இருக்கிறனால அங்கேருந்து மருத்துவமனை வந்து பிக் ஆம்பிளிஃபயர் அப்படின்றது தான் உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. ஏன்னா அங்கேருந்து யார் ஒருவருக்கும் அந்த தொற்று வேறொருத்தருக்கு சென்று விடக்கூடாது என்பதில் அரசு வந்து மிகுந்த கவனமாக இருக்கிறது. அந்த வகையில் அவங்க டிஜிபி அவங்க சைலபேந்திர பாபு அவங்க தலைமையில் தமிழ்நாடு முழுக்க வந்து அவங்க 4500 இடங்களில் வந்து இந்த டிஸ்இன்ஃபெக்ஷனை வந்து பெரிய வார் ஃபுட்டிங்கில் பெரிய அளவில் மாஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன் இதை சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகளில் நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி தான் முதலமைச்சர் சொன்னாங்க, இதே மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் அறிவுறுத்தியதன் பேரில் இன்றைக்கு வந்து முழுமையாக வந்து இந்த டிஸ்இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம பண்ணுறோம். இது வந்து ஒரு மேனுவலாக வந்து ஒரு பல நாள் செய்யக்கூடிய பல ஒரு ஒர்க்கர்ஸ் சேர்ந்து செய்ய வேண்டிய அந்த ஒர்க் ஃபோர்ஸ் செய்ய வேண்டிய பணியை ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் என்டையர் கேம்பஸை வந்து அவங்க டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணுறது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய பணி. இது மாதிரியான தொடர் நடவடிக்கைகள் மூலமாக தான் அந்த கண்டெய்ன்மெண்ட் பிளானுக்கு எங்களுக்கு அரசு எடுக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை எடுக்கக்கூடிய அந்த கண்டெய்ன்மெண்ட் பிளானுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்குது. ஏன்னா பர்டிகுலர் பார்க்கில் எங்கே வந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்ஷன் உருவாகக்கூடிய அதை எதுவுமே இன்ஃபெக்ஷன் உருவாகக்கூடிய இடத்தை அவங்க தேர்ந்தெடுத்து அங்கே வந்து மாஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன் வந்து பண்ணுறப்ப அங்கே வந்து வேறு அந்த தொற்று வந்து பரவாமல் இருப்பதற்கு வந்து தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையினுடைய பணி வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இது மட்டுமல்லாமல் அவங்க வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவுக்கிணங்க பல்வேறு பணிகளை குறிப்பாக வந்து அந்த மாஸ்க்கு ஸ்டிச்சிங்கு அதே போல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த கொரோனாவுடைய விழிப்புணர்வு வந்து பொதுமக்களுக்கு ஏற்படுத்துவது போன்ற பல்வேறு பணிகளை வந்து தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையை வந்து முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க தொடர்ந்து அவர்கள் செய்வது வந்து ரொம்ப ஒரு இது. அதனால் தொடர்ந்து வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தொடர்ந்து இது மாதிரியான நேற்று கூட அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து பேட்டியில் ரொம்ப அதான் சொன்னாங்க அரசு வந்து தன்னுடைய கடமையை வந்து செய்யும் என்று சொல்லிக்கிறாங்க. அதனால் இந்த நேரத்தில் வந்து பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பை, ஏன்னா கொரோனா தடுப்பு நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் முதலமைச்சர் தலைமையில் அனைத்து துறைகளும் உள்ளடக்கி போர்க்கால அடிப்படையில் செய்து